ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நித்தியம் டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நம் வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசித்து அந்த வார்த்தைக்குள்ளாய் கடந்து போகிறேன். சங்கீதம் 36:8 ஒருவர் வாசிக்க கேட்போம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாய் அழகான ஒரு வார்த்தையை மத்தியிலே சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிற, என்ன சொல்றன்னா, உமது ஆலயத்தின் அழகா, அந்த வசனம் வாசிக்கும் போது அழகா இருக்குது. உம்முடைய ஆலயத்தில் சம்பூர்ணத்தினால், சம்பூரணம் அவருடைய ஆலயத்தில் என்ன இருக்கான், சம்பூரணம் இருக்கான், அது குறைவில்லை. எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு போறோம், எதுக்கு நம்ம ஆலயத்தை தேடணும், எதுக்கு நம்ம சபை கூடி வரணும், இப்படிலாம் யோசிக்க தோணும், இப்படியெல்லாம் நினைக்க தோணும். ஆனால் இன்னைக்கு அழகான ஒரு வார்த்தையை நம்ம வாசித்திருக்கிறோம், அவர் ஆலயத்தில் சம்பூரணம். ஹல்லேலூயா. அவர் ஆலயத்தில் என்ன இருக்குது, எல்லாமே நிறைந்திருக்குது ஐயா. நிம்மதி இல்லாதவன் ஆலயத்திலே வந்தான் என்று சொன்னால் அவன் நிம்மதியோடு வாழ முடியும். பிசாசு பிடித்தவர்கள் ஆலயத்திலே கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற முடியும். வியாதி உள்ளவர்கள் ஆலயத்தில் வருவார்கள் என்று சொன்னால் அங்கே கூடி ஜபிக்கிற வேளையில் அவர்கள் வியாதி அவர்கள் விட்டு நீங்கி போய்விடும். அநேக காரியங்கள் அநேக நேரங்களிலே ஆகையாலும் சொல்ற, அவருடைய ஆலயத்திலே சம்பூரணம், எல்லாமே சம்பூரணம் என்பது எல்லாம் சேர்ந்தது. அவர் ஆலயத்திலே சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஒரு மனுஷனுக்கு எப்போ திருப்தி ஆவானா, அவன் மனசு நிறைஞ்சதும் வயிறு நிறைஞ்சதும், அவனுடைய அவன் எல்லா விதத்திலையும் ஒரு சமாதானத்தோடு இருக்கும்போது தான் அவன் திருப்தி ஆவான். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்க கூட நினைக்கலாம், ஆலயத்துக்கு எதுக்கு போகணும், ஏன் ஆலயத்தில் போக வேண்டும், அப்படி என்ன இருக்கு என்று சொன்னால், உனக்கு வேண்டியதெல்லாம், உன் தேவையெல்லாம், உன் எதிர்பார்ப்பு எல்லாம் எங்கே தான் உனக்கு நிறைவேறும் என்று சொன்னால், ஆலயத்தில். ஆகையால் தான் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறான், அவர்கள் என்னை ஆலயத்துக்கு போவோம் என்று கூப்பிட்டதும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். ஆலயத்துக்கு போக வாங்க போலான்ட்டு கூப்பிட்டதுமே நான் சந்தோஷம் அடைந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். எனக்கு அன்பானவர்களே, ஆலயத்திலே சம்பூரணம் உண்டாகுகிறது. இது தெரியாம நம்ம நேரத்தை வீணாய் கழித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம நேரத்தை டிவி முன்பாக, நம் நேரத்தை அநேக விளையாட்டு முன்பாக, மற்ற நேரங்களிலே ஏதோ ஒரு வீண் கதையின் மூலமாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நிலைப்பாடு, என்ன தேவையில் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆலயத்தில் சம்பூரணம் உண்டாகுகிறது. நீங்க ஆலயத்துல வரும்போது அங்க ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். ஐயா, ஒரு தம்பதியருக்கு பிள்ளை இல்லாமல் அதிக நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஆலயத்துக்கு போகும்போது ஒரு அற்புதம் நடக்கிறது. பேசிக்கொண்டு இருக்கிற நான் கூட, எங்களுடைய தாயார் ஒரு 25 முன்பாக, 1998 அந்த நாட்களிலே நாங்கள் இந்து குடும்பத்திலே
வைராக்கியமாய் வாழ்ந்த நாட்கள். அந்த நாட்களிலே என் தாயாரோடைய உடம்பு முடியாமல் போனது. எங்கள் தாயார் மரண அவஸ்தைக்குள்ளாய் கடந்து போனார்கள். அவங்களுக்கு எத்தனையோ மருத்துவரை நாங்கள் காண்பித்தோம். எத்தனை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் எங்கெல்லாம் போய் வணங்கிட்டு வரணுமோ, எங்கெல்லாம் கும்பிட்டுட்டு வரணுமோ அங்கெல்லாம் போய் வணங்கி கும்பிட்டு வந்தோம். யார் எதை சொன்னாலும் செய்வோம். ஒருவர் சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே போய் இந்த மாதிரி தாயத்து கட்டுங்கன்னு, அங்கே போய் கட்டுவோம். ஒருவர் சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே போய் இந்த மாதிரி கைப்பிடுங்கன்னு, அங்கே செய்வோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் செய்வோம். ஆனால் எல்லாமே செய்கிறோம், ஒரு பலன் இல்லாமல் போனது. ஒவ்வொரு நாளும் எங்கள் தாயார் மரண அவஸ்தையில் அவங்க படுத்த படுக்கையாகவே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. யார் எது சொன்னாலும் நாங்கள் எங்கள் தாயாரை கொண்டு போயிட்டு கொண்டு வருவோம். ஒரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் குணமாவாங்க குணமாவாங்க பார்ப்போம். இருந்த காசு தான் செலவானது கண்டி, இருந்த பணம் தான் செலவானது கண்டி அவர்கள் சற்றும் குணமாகாமலேயே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் நாங்கள் அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கிற ஒரு சகோதரி, அவங்க ஒரு சபைக்கு போகிறவர்களாக இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் பார்த்துட்டு எங்களான்னு சொன்னாங்க, உங்கள் அம்மாவை என் கூட அனுப்புங்க, நான் கூப்பிட்டு போயிட்டு வரேன், ஆண்டவர் சுகம் தருவார். நாங்கள் பார்த்தோம், என்ன இது ஒரு புதுசாக இருக்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே. எங்கள் அம்மாவில் படுத்த படுக்க விட்டு எழுந்துக்க முடியல, நடக்க முடியல, அவங்க அப்படியே கை கால் விழுந்த மாதிரி இருக்கிறாங்க, நவந்துட்டு தான் போகிறாங்க. இந்த நிலையில் இவங்களோட அனுப்புன்றாங்களே, நம்ம எப்படி அனுப்ப முடியும்? அப்போ அவங்களாண்ட கேட்டேன், இல்லைம்மா எங்கள் அம்மா இந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்களால எழுந்துக்கும் உட்காரவும் முடியாது. எப்படி? இல்லையா நீங்கள் அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா நீ இவங்க வந்து வாசலில் கொண்டு வாங்க, நான் ஆட்டோ எடுத்துகிட்டு வரேன், அந்த ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரேன்னாங்க. நாங்கள் யாரும் போகல. சந்தை எங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது. இவங்க என்னமோ இயேசு சாமி என்றாங்களே, சர்ச்சு என்றாங்களே, இதெல்லாம் என்ன எங்களுக்கு தெரியாமல் அவங்கள அனுப்பி வைத்து. ஒரு 25 ஆண்டுக்கு முன்பாக நடந்தது என்ன, அவங்க முதல் வாரம் போனாங்க, போனது போலயே எங்கள் அம்மாவை கொண்டு வந்து விட்டாங்க. விட்டதும் எங்கள் தாயார் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க படுக்கையை விட்டு கொஞ்சம் கூட அவங்க நகர முடியாத சூழ்நிலையில் தான் அவர்களோடு அந்த சபைக்கு போனாங்க, ஆலயத்துக்கு போனாங்க. ஆனால் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு நகர்ந்து போகிற அளவுக்கு அவங்களுக்கு பலன் வந்தது. அல்லேலூயா. ஏன் இது நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன்னா, ஆண்டவர் ஆலயத்தில் எப்படி அற்புதம் செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், எங்கள் தாயாருக்கு காலங்கள் அவதிப்பட்டிருந்த அவர்கள் ஒரே ஒரு நாள் அவர்கள் ஆலயத்துக்கு போய் வந்ததுனாலே ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய பலனை தேவன் தந்தார். சரி, அடுத்த வாரம் வந்தது, நாங்கள் பார்த்தோம். ஓ, ரெண்டாவது வாரம் வந்தது, அந்த அம்மா அந்த சகோதரி அப்படியே வந்து ரெடியாக்கான்ட்டு சொன்னாங்க. எங்கள் தாயாரோ திரும்ப அதே பழைய நிலைமையிலே இருந்தாங்க. நாங்கள் அவங்கள ரெடி பண்ணி அவங்களோடு அனுப்பி வைத்தோம். இரண்டாவது வாரம் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வரும்போது அப்படியே அந்த கட்டலை பிடித்து எழுந்துக்க அப்படியே நகர அப்படி ஒரு ப்ராக்டிஸ்க்குள்ளே வந்தாங்க. அவங்க எழுந்துக்கிறதும் நகர்றதுமாக இருந்தாங்க. எங்களுக்கு ஆச்சரியம், எவ்வளோ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அம்மா இப்படி இருந்தாங்களே, இப்போ ரெண்டு வாரத்தில் ஒரு வித்தியாசம் தெரியுதுன்ட்டு தொடர்ந்து அவங்கள அந்த சபைக்கு அனுப்பி வைத்தோம். நடந்தது என்ன, அவங்க ஒரு மாதம் கூட அவளை எங்கம்மா பழைய நிலைக்கு திரும்பினார்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க நடக்கவும் அவங்க வேலையை அவங்களே செய்து கொள்ளவும் அவங்களே அவங்க வியாபாரத்துக்கு போகவும் பழைய நிலைக்கு வந்து விட்டார்கள். எங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம், எப்படி நடந்தது? நாங்கள் போகாத இடம் இல்லையே, வணங்காத எங்கேயுமே இல்லையே, எல்லா இடத்துலையும் போய் வந்தோமே, எங்கெல்லாம் இல்லாத ஒரு அற்புதம் எப்படி நடந்தது என்று எங்களுக்குள்ள ஒரு கேள்வி. அம்மா போற இடத்துக்கு நம்மளும் போய் பார்க்கலாம்.
நாங்களும் போக ஆரம்பித்தோம். போக 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 ஒருவர் மாற்றி ஒருவர் போக போக எங்கள் குடும்ப நிலைகள் மாற்றினது. எங்கள் குடும்பம் கேள்விக்குறையாக இருந்த குடும்பம் நிலை மாறினது. எங்கள் வாழ்க்கை சம்பூர்ணத்துக்குள்ளே கடந்து வந்தது. எங்கள் குடும்பம் நிலை மாறினது. தாயார் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க, நல்ல சுகபல ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க. எந்த எல்லாம் டாக்டரும் கைவிட்ட நிலையில் அந்த ஆலயத்துக்கு போய் என் ஆண்டவராகி இயேசுவை தொழுது கொள்ளும் போது அவர் அற்புத நாயகராக இருக்கிறார், அவர் சம்பூர்ணத்தை தருகிறவராக இருக்கிறார். எங்கள் தாயாருக்கு பூரண சுகம் கிடைத்தது. நாங்கள் அதிலிருந்து என் ஆண்டவரை பிடித்து கொண்டோம், பற்றி கொண்டோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரை தேட 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 எங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் ஒரு அற்புதமான நிலைக்கு மாற்றப்பட்டோம். எங்கள் தங்கை அவங்க திருமணம் நடக்குமா என்ற கேள்விக்குறியில் இருந்தும் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தினார். அடியனுக்கு ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தினார். எல்லாருக்கும், எங்கள் குடும்பத்தில் பிறந்த எல்லாருக்கும் நன்மையானதையே கர்த்தர் செய்திருந்தார். காரணம் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்பேன் என்பது போல நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனாலே என் வாழ்க்கையின் குடும்பத்திலே அற்புதம் அற்புதம் அற்புதம். அவர் ஆலயத்தில் சம்பூரணம் உண்டு. நிச்சயமா எல்லாமே எல்லாமே நடக்குங்க. நீங்க ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா தெரியும். ஆலயத்தில் நீங்கள் போகும்போதுமே உங்களுக்கு தெரியும் என்ன மனக்குறை, என்ன கஷ்டம், என்ன கவலை, என்ன நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள், கடன்கள் எல்லாமே எங்கே மாற்றப்படுகிறதுன்னா அவரை தேடுகும்போது. அவர் ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவரா? ஆலயம் என்று சொன்னால் வெறும் நான் ஒரு கல்லினால் கட்டப்பட்ட சபையை மாத்திரம் சொல்லவில்லை. அவர் சொல்றார், நீங்களே என் ஆலயம் என்று நம் இருதயத்தை பார்த்து சொல்லியிருக்கிறார். அப்ப ஆலயம் என்று சொன்னா இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்குமானா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் என்று சொன்னார். தேவன் அதிலே வாசம் செய்து பரிபூரணத்தை அடைய உதவி செய்கிறார். இந்த நாளிலும் கூட என கண்பானவர்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, எங்க குடும்பம் இன்னைக்கு சந்தோஷமா சமாதானமா இருப்பது என்று சொன்னால் நாங்கள் குடும்பமா ஆலயத்துக்கு போவதுனால் மாத்திரமே. அப்படி ஒரு தீர்மானம் உங்க வாழ்க்கையில நீங்க எடுப்பீர்கள் என்று சொன்னால் நானும் ஆலயத்துக்கு போய் என்னுடைய எல்லா அங்கலாய்ப்பை மாற்றி ஓ அந்த ஆலயத்துக்கு போனால் சம்பூரணம் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது, என் வாழ்க்கையில எந்த ஒரு சம்பூர்ணமும் இல்லையே என்று நீ வேங்குவே என்று சொன்னார். உன் அருகாமையில் இருக்கிற ஆலயத்துல நீ போய் அழுது பார், நீ போய் ஜெபித்து பார், ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அன்னால் மலடியா இருக்கும் போது ஆலயத்தில் போய் ஜெபித்தது நிமித்தமாய் அவள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவ சமூகத்தை நாடுவோம், ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். நம் கண்களை மூடுவோம். எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, நேச இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதாகமத்தில் வாசித்தோம் சாமி, ஆண்டவரே உமது ஆலயத்தில் சம்பூரண திருப்தி ஆகுறோம் என்று. ஆண்டவரே நாங்கள் சம்பூரணமாக அடைந்து திருப்தியாக ஆண்டவரே உங்கள் ஆலயத்தை நாடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே என்ன வெறுமையான வாழ்க்கையாக இருந்தாலும் என்ன நிலையில இருந்தாலும் ஆண்டவரே உங்கள் ஆலயத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் சம்பூர்ணம் அடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க, நாங்கள் திருப்தி அடைய கிருபை செய்யுங்கப்பா. இதை யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாளோ அவர் வாழ்க்கையில் ஒரு சம்பூர்ணத்தை கட்டளடுவீராக, அவர் வாழ்க்கை திருப்தி ஆகட்டும் ஆண்டவரே, அவர்கள் குடும்பங்கள் ஆண்டவரே சமாதானத்துக்குள்ளே நடக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நீங்க ஆசீர்வதிங்க, நன்மையும் கிருபையினால் மூடுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எங்கள் சபையின் விலாசம் நம்பர் 55 நியூ லேபர் லைன் காட்படா மெயின் ரோட் பழைய வண்ணாரைப்பேட்டை சென்னை 21 இயேசுவே வழி ஜப வீடு அமைந்துள்ளது.
நாற்றிக்கு முதலும் சரியாக 8 மணியிலிருந்து 10 மணி வரை ஆராதனை நடைபெறுகிறது. எந்த சபைக்கும் போகவில்லை என்று சொன்னால் நீங்கள் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.